நெல் விவசாயம். நெல் நாற்று விட்டாச்சு. பயிருக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி எடுத்துடணும். பயிர் 24லேருந்து 31 நாளுக்குள்ள பிடுங்கி நடவு செய்யணும். பயிர் 24 நாள் ஆகுது. இப்போ கரெக்டாக இருக்கும் நம்ம வயல் அடிக்கிறதுக்கு. பயிர் நடுற காட்டோட 4 வரப்பையும் செதுக்கி நாம் சுத்தம் செய்யணும். நாலு பக்கத்து வரப்பையும் செதுக்கி சுத்தம் செஞ்சுட்டு வயலுக்கு நாம் தண்ணி பாய்க்கணும். தண்ணி பாஞ்சால் தான் வண்டி வசூல முடியும். இன்றைக்கி சாயங்காலம் தண்ணி போட்டுட்ருந்தோம். அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தோம் தண்ணி காடு ஃபுல்லாகவே பாஞ்சிருந்தது. வண்டியை வர சொல்லியிருந்தோம், வண்டி கொண்டு வந்துட்டாங்க. வண்டியில் இருக்க வீலை கழட்டிட்டு இப்போ கேஸ் வீல் மாற்றிட்டுருக்காங்க. கேஸ் வீல் மாற்ற மட்டும் அண்ணா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாரு. கேஸ் வீல் மாற்றி வண்டியை காட்டுக்குள்ளே இறக்கிக்கிட்டாரு. வயலடிக்கிற காட்டில் வண்டி நிறுத்தி எலுமிச்சக்காய் ஒன்று அறுத்து வண்டிக்கு சுற்றி போட்டுட்டு துண்டை எடுத்து தலையில் கட்டிக்கிட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. முதலளவு ஓட்டிகிட்டு இருக்காங்க. நாம் ஏன் சின்ன வண்டியை விட்டு வயல் அடிக்கிறோம்னா, பெரிய வண்டி எல்லாமே வயக்காட்டு பக்கம் போயிடும் வயல் அடிக்க. நம்ம காட்டுக்கு வர லேட் ஆகும், பயிர் நடவு லேட் ஆகிரும். கரெக்டான நேரத்தில் வயல் அடித்து பயிர் நடணும். அதனால தான் நம்ம சின்ன வண்டியை விட்டு வயல் அடிக்கிறோம். முதல் உழவு ஓட்டி முடித்தது, நமக்கு வேலை இருக்குது. வயலில் இறங்கி வண்டி ஓட்டாத இடத்துல இருக்க திட்டை எல்லாமே வெட்டி நம்ம வயலுக்குள்ளே போடணும். திட்டை வெட்டி எல்லாமே உள்ள வயலுக்குள்ளே இழுத்து விட்டுட்டு அடுத்த வேலையை நாம் 4 வரப்பையும் செதுக்கியிருக்கோம். செதுக்கணும்னா 4 வரப்புக்குமே நாம் சேர் வைக்கணும். இது மாதிரி வச்சு பூசி விடணும். ஏன் இந்த மாதிரி வரப்பை வெட்டி சேர் வைக்கிறாங்கன்னா, அந்த வரப்பு வந்து வயலில் நிற்கிற தண்ணி இழுக்காமல் இருக்கும். அப்போ தான் வயலுக்குள்ளே தண்ணி நிற்கும். சேர்த்து அள்ளி வச்சு பூசி விட்டு தேவையில்லாத சேர்த்தை மீண்டும் வயலுக்குள்ளேயே தள்ளி விட்டுருணும். இன்றைக்கி வேலை முடிஞ்சிருச்சு. சரி, கையை காலை கழுவிக்கிட்டு மம்பட்டியெல்லாம் கழுவி வச்சுட்டு பார்த்தா வண்டியை ஓட்டிட்டு அந்த காட்டுக்குள்ளே விட்டுட்டு போயிட்டாரு. சரி, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டலாம்னு வண்டிகிட்ட போனால் வண்டியில் சாவி இல்லை. சரி, வண்டியில் சாவிலையும் கீழே இறங்கிக்கிட்டோம். நாம் இந்த நாள் நம்ம பயிர் பிடுங்க போகிறோம். பயிர் பிடுங்க தண்ணி தேவை, தண்ணி திறந்து விட்டுடலாம். பயிருக்கு தண்ணி பாய்ஞ்சது நம்ம பயிர் பிடுங்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நாம் நெல் நாற்று விட்டுருந்தப்ப அடுத்த நாளே மழை பெஞ்சிருந்தது. நெல் எல்லாமே நிறையா சேர்த்துக்குள்ளே இறங்கியதுனால பயிர் பிடுங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பயிரை பிடுங்கி நாங்கள் கற்ற கட்டிட்டோம். அதுக்கப்புறம் பயிர் நடுற அக்காங்க வந்து பயிரை பிடுங்கி எல்லாமே கற்ற கட்டிட்டாங்க. பயிர் எல்லாமே பிடுங்கி முடிச்சாச்சு. இப்போ பிடுங்கின பயிர் எல்லாத்தையுமே நம்ம வரப்பு மேலே ஏற்றி ஆகணும். அப்படி எல்லா பயிரையும் வரப்பு மேலே கொண்டு வந்தால் தான் 2வது உழவு ஓட்ட முடியும். பயிர் எடுத்து வைக்கும்போது வெயில் வைக்கிற பயிரோட வேர் வந்து தண்ணியில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். பயிரோட வேர் வந்து மேலே தூக்கிட்டு இருந்துச்சுன்னா பயிர் வாடிரும். நில
நிழலில் வைக்கிற பயிரோட வேர் வந்து தண்ணியில் இருக்குன்னு அவசியம் இல்லை, வெயிலில் இருந்தால் தான் பயிர் வாடிடும். பயிர் எல்லாமே மேலே ஏற்றிட்டு இரண்டாவது உழவு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாத்தம்பற்றையோட கரை திட்டு திட்டாக இருக்குது, அதை நாம் மம்டியில் லைட்டாக இழுத்து விடணும். கரையெல்லாமே இழுத்து முடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தோம். அப்போ வண்டி ஓட்டுறேன்னா கூப்பிட்டுருந்தாரு. என்னென்னு போய் கேட்டதுக்கு இந்த இடத்துல சேரெல்லாம் ஒரு இடத்துல இருக்குது, இதை நாம் மட்டைப்பாலை போட்டு இழுத்துட்டு போய் பள்ளத்தில் விடணும்னு சொன்னாங்க. இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். வயலுக்குள்ளே திட்டு பகுதி இருந்துச்சுன்னா அந்த திட்டில் பில்லு முளைக்க ஆரம்பிச்சிடும், அதனால தான் நம்ம மட்டைப்பாலையை போட்டு இழுக்கிறோம். சின்ன வண்டியில் வயலடிக்க ஒரு மணி நேரத்துக்கு 800 ஆகுது. நம்ம காட்டுக்கு வயலடிக்க கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆயிருக்கு. மேட்டு பகுதியில் இருக்க சேர்த்து எல்லாமே இழுத்துட்டு போய் பள்ளத்தில் விட்டுட்டு வெற்றிகரமாக இரண்டாவது உழவு ஓட்டி முடிச்சிட்டாங்க. வருஷம் வருஷம் அம்மா சாமி கும்பிட்டு பயிர் நட்டு பயிர் நட தொடங்கி வைப்பாங்க. இரண்டாவது உழவு ஓட்டி முடிச்சிட்டாங்க. நம்ம வரமேல எடுத்து வச்ச பயிர்த்தெல்லாமே எடுத்துக்கிட்டு வந்து நடு காட்டில் அங்கங்கே பயிர்த்தை தூக்கி போடணும். அப்படி நம்ம பயிரை காட்டுக்குள்ளே தூக்கி போட்டுட்டா பயிர் நடுறவங்க பயிரை நட்டுக்கிட்டே வருவாங்க. அவங்க நட நட அவங்க பின்னாடி இருக்கிற பயிரை நம்ம நகர்த்திக்கிட்டே வரணும். பயிரை நம்ம காட்டுக்குள்ளே தூக்கி போடும்போது அந்த பயிரை கட்டியிருக்கிற முடி வந்து அவராமல் பார்த்துக்கணும். அப்படி அந்த பயிரை கட்டியிருக்கிற முடி வந்து அவுந்துச்சுன்னா பயிர் எல்லாமே தனித்தனியாக போய் விழுந்துடும். மறுபடியும் அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம முடி போட்டு வைக்கிற மாதிரி ஆயிரும், வேலை அதிகமாயிரும். எல்லா பயிர்த்தையுமே நம்ம காட்டுக்குள்ளே தூக்கி போட்டுட்டோம். இதுக்கு மேலே பயிர் நடுறதான் வேலை, பயிர் நடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பயிர் நடுறதுக்கு ஒரு ஏக்கராவுக்கு 7500 வாங்குறாங்க. பயிர் நட்டு முடிச்சதும் காய் அறுத்து வச்சு கள்ள சக்கரை கலந்து பயிர் நட்டவங்களுக்கு கொடுப்போம்.